சீமானுக்கும் பாஜகவிற்கும் தான் விஜயனுடைய வருகை அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற கருத்தும் சொல்லப்படுகிறது. பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கான மகாந்திரங்கள் நிறைய இருக்குது. இந்த மாநாட்டுல அந்த விஷயத்த அவர் வெளிப்படுத்தினார். அதை பற்றி எல்லாம் ஒரு பேராகிராஃப் வந்து பேசணும் அப்படின்னு விஜய்க்கு ஏன் தோன்றவில்லை அப்படிங்கிறது எனக்கு புரியல. நாம் தமிழர் போன்ற கட்சிகளை அவங்க வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை. தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநாடு நடைபெற்று அக்கட்சியினுடைய தலைவர் விஜய் தன்னுடைய கொள்கைகள் என்ன, கொள்கை எதிரி யார், அரசியல் எதிரி யார், கூட்டணிக்கான அழைப்பு என்று பல்வேறு முக்கியமான அம்சங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். இது சார்ந்த பார்வைகளை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். முதல்ல விஜயுடைய பேச்சுக்கு முன்பாக ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசப்பட்டது. 1949 1972 அதற்கு பிறகு 2024 தமிழக வெற்றி கழகம் தோன்றியிருக்கிறது என்று அந்த மாநாட்டில் பேசப்படுகிறது. இதன் மூலமாக அவர்கள் சொல்ல விழையும் செய்தி அப்படின்னு நம்ம எதை புரிஞ்சுக்கலாம்? திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுக, இந்த இரண்டு அமைப்புகளைப் போல இதுவும் ஒரு வலிமையான ஒரு அமைப்பாக தமிழ்நாட்டில் இருக்கும் அப்படின்னு அவங்க நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார்கள். இடையில மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், விஜயகாந்தனுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகம், நாம் தமிழர் போன்ற கட்சிகளை அவங்க வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை. ஏன்னா ஆட்சிக்கு வரவில்லை அப்படிங்கிறதுனால அவர்களை எல்லாம் கருத்தில் கொள்ளவில்லை போல தெரியுது. திமுகவையும் அதிமுகவையும் மட்டும் அவங்க கருத்தில் கொண்டு அந்த வருடங்களோடு தொடங்குகிறார்கள். அப்படித்தான் தங்களை முன்னிறுத்தி கொள்கிறார்கள் அப்படின்னு நினைக்கிறேன். அது எவ்வளவு தூரம் நனவாக போகுது, அவங்களுடைய பார்வை எப்படி நிஜமாக போகுது அப்படிங்கிறது 2026 அப்புறம்தான் நம்ம புரிந்து கொள்ள முடியும். சரி, இன்னொரு விஷயம், கொள்கைகள் அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே இருக்கக்கூடிய கொள்கைகள் தான் அப்படின்றது ஒரு விமர்சனமாக முன்வைக்கப்படுது. புதுசாக அவங்க எதையும் பேசிடல அப்படின்னு அந்த மாநாட்டில் பேசும்போது ஒரு இடத்துல அவங்க குறிப்பிடுறாங்க, புதைக்கப்பட்ட கொள்கைகளை மீட்டெடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு நம்பிக்கை தரக்கூடியதாக பார்க்கணும், அல்லது பழைய கொள்கைகளை பேசுறதுனால இப்படியான ஒரு சொற்றொடரை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணுமா? இல்லை, அவங்க வந்து அதில் கொள்கைகள் என்று பேசியது ஏற்கனவே திமுக, அதிமுக, மறுமலர்ச்சி திமுக, அல்லது டு சம் எக்ஸ்டென்ட் தேமுதிக, நாம் தமிழர் உட்பட பல்வேறு விஷயங்களில் எல்லாருக்கும் தமிழ்நாட்டில் பொதுவாக தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொண்ட மனநிலையில் இருக்கக்கூடிய விஷயங்களை தான் அவங்க வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது மொழிப்போர் தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்துவது, கட்சியினுடைய கொள்கைகள் அப்படிங்கிற பெயரில் பிறப்பால் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்கிறது, மதச்சார்பற்ற சமூக நீதி அப்படிங்கிறது, 100% இடஒதுக்கீடு, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதன்படி 100% இடஒதுக்கீடு, இடஒதுக்கீடுங்கிற பெயரை 100% இடஒதுக்கீடுங்கிற பெயரை 100% இடப்பங்கீடுன்னு சொல்கிறாங்க. விகிதாச்சார இடஒதுக்கீடு, அதான் 100% இடஒதுக்கீடுன்னா சமூகத்துல யார் யார் என்னென்ன பெர்சன்டேஜ்ல இருக்காங்களோ அந்த விகிதாச்சாரத்தின்படி அப்படியே இடஒதுக்கீடு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. சமூகத்துல என்ன இருக்கோ அதே பெர்சன்டேஜ் அப்படியே கொடுக்கப்படும்னு சொன்னா அது வந்து 100% பங்கிடப்படும் அப்படிங்கிற பொருள்ல சொல்றாங்க. சரி, இருமொழி கொள்கை அப்படின்னு சொல்றாங்க, அதுவும் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அதாவது தமிழ்நாட்டில் அது ரொம்ப ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கொள்கையாக இருக்கு. இவங்க அதையெல்லாம் கொள்கைன்னு சொல்றாங்கல்ல, அந்த கொள்கைகளுக்கு பின்னால ஏன் அது வந்து நடைமுறையில் இருக்க முடியல, அல்லது இருக்கு, அதற்கு எங்கிருந்து என்ன விதமான அச்சுறுத்தல் வருகிறது, அதை பற்றி எல்லாம் ஒரு பேராகிராஃப் வந்து பேசணும் அப்படின்னு விஜய்க்கு ஏன் தோன்றவில்லை அப்படிங்கிறது எனக்கு புரியல. ஊழலற்ற நிர்வாகம் அப்படின்னு ஒரு கொள்கையை பேசும்போது இப்போது ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு எதிராக அவ்வளவு நேரம் பேசுகின்ற தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இந்த மாதிரியான கொள்கைகள் பற்றி பேசும்போது அதனுடைய அவசியம் என்ன, அது செயல்படாமல் அல்லது அதற்கு அச்சுறுத்தல்களாக வரக்கூடியவை என்ன, அதற்கு யார் காரணம், என்ன காரணம்,
அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் சொல்லி அதுல வந்து அந்த தடைகளை நீக்குவதற்கு நான் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத சொல்வாருன்னு எதிர்பார்த்தேன். ஆனா அந்த மாதிரி அவர் எதுவுமே சொல்லலை. லஞ்ச ஊழலற்ற நிர்வாகம்னு பேசும்போது அவர் நிறைய பேசுறாரு, ஆனா மற்ற விஷயங்கள்லாம் பற்றி பேசலை. பாலின சமத்துவம் பற்றியும் பேசுகிறாரு, மாற்றுத்திறனாளிகளை சமமாக நடத்துவோம் அப்படிங்கிறத பற்றியும் பேசுகிறாரு. இந்த பாலின சமத்துவங்கிறத பேச வேண்டிய தேவை ஏன் வருது, பெண்கள் ஏன் ஆண்களோடு சமமாக இந்த சமூகத்தில் நடத்தப்படவில்லை, அதற்கு காரணங்கள் என்ன, அந்த மாதிரி காரணங்களில் ஊடகங்களுடைய பங்களிப்பு என்ன, ஊடகங்களில் சினிமாவில் ஹீரோக்களாக இருக்கிறவர்கள் பேசிய வசனங்களுக்கு இந்த மாதிரியான பெண்களை போகப்பொருளாக பார்க்கறதுக்கு, பெண்கள் ஆண்களுக்கு அடங்கி போக வேண்டும் என்ற வற்புறுத்தல்களுக்கு வலியுறுத்தல்களுக்கு இவர்களுடைய வசனங்கள் ஏதேனும் வகையில் காரணமாக இருந்திருக்குதா, அந்த சினிமா கதாநாயகர்களாக தானும் ஒருவராக இருந்த சூழலில் நான் பேசிய வசனங்கள் அந்த மாதிரி ஏதேனும் உணர்வுகளை கருத்துக்களை மக்கள் மனதில் பதிய செய்திருந்ததா, அப்படி இருந்திருந்தால் அதற்கு நான் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் இன்று சமூகத்தில் அப்படி ஒரு நிலைமை இருக்கிறதுனால அதை சமத்துவத்தை கொண்டு வருவதற்கு நாங்கள் இன்னும் வழிகளில் செயல்படுவோம் அப்படின்னு அதை பற்றியும் ஒரு ப்ரீஃப் கொடுத்து கொடுத்து பேசியிருந்தார் என்றால் அது வந்து ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு உணர்வு வந்தது. அது தவிர்க்க முடியல. சரி, இப்போ கொள்கைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கொள்கை தலைவர்களோ அவங்க தேர்வு செய்யறதுலயும் ஒரு பேட்டர்ன் இருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா? அதாவது திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மறுமலர்ச்சி திமுக, தேமுதிக எல்லா கட்சிகளும் வந்து பெரியாரை காமராஜரை முன்னிறுத்துகிறார்கள். பெரியாரை வந்து காமராஜரையும் முன்னிறுத்துகிறார்கள். அம்பேத்கரை வந்து மனதளவில் எல்லாரும் ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறார்கள். தங்களுடைய விழாக்களின் போது, தங்களுடைய மாநாடுகளின் போது அவருடைய திருவுருவத்தை கட்டவுட்டுகளாகவோ போஸ்டர்ஸ்லேயோ சேர்க்குறாங்களாங்கிறது கட்சிகளுக்கு கட்சி வேறுபடுகிறது. தலித் இயக்கங்கள் பெரும்பாலும் அதை பயன்படுத்துகிறார்கள். மற்ற அமைப்புகள் வந்து சில சமயங்களில் பயன்படுத்துகிறாங்க, சில சமயங்களில் பயன்படுத்துறது இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா இவங்க பயன்படுத்துறாங்கிறதுனால அவர்களுடைய கொள்கைகளை அப்படியே செயல்படுத்துவார்கள் அப்படின்னு நம்புவதற்கு இடம் இருக்குதா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக முக்கியமாக வருது. ஏன்னா அவங்க வந்து பெரியாரை எங்களுடைய வழிகாட்டியாக கொள்கிறோம், ஆனால் அவருடைய கடவுள் மறுப்பு கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்றாங்க. அம்பேத்கரை வழிகாட்டியாக ஏற்றுக்கொள்கிறோம், ஆனா அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி கொடுத்த அம்பேத்கர் அப்படிங்கிறதை சொல்றாங்க. சாதி ஒழிப்பு அப்படிங்கிற முழக்கத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய பணிகள் என்னென்ன, யாது ஊரே யாவரும் கேளீர் அல்லது பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் போன்ற முழக்கங்களுக்கு பின் ஒரு தேவை என்ன இருக்கிறது, அந்த தேவை எதனால் யாரால் உருவாக்கப்பட்டது, அப்போ அந்த மாதிரி விஷயங்களை வென்றெடுப்பதற்கு அந்த தீண்டாமைக்கு எதிராக அல்லது சாதி பாகுபாட்டுக்கு எதிராக படிநிலைக்கு எதிராக என்னென்ன நடவடிக்கைகளை எங்களால் எடுக்க முடியுங்கிறத பற்றி வெளிப்படையாக எதுவும் அவர் சொல்லலை. ஒரு ஜெனரலா தமிழ்நாட்டு மக்களுடைய மனசுல மனநிலையில ஏற்றுக்கொள்ளப்பட்ட கொள்கைகளை வரிசையாக சொல்லியிருக்கிறார். அரசமைப்பு சட்டத்தில் ஈக்குவாலிட்டிலான்னு சொன்ன 15வது ஆர்டிகிள் பிரிவு 15, அதை பற்றி விரிவாக அதை தீர்மானமாக அல்லது கொள்கைகளாக வெளிப்படுத்தி இருக்கிறாரு. இந்த மாதிரி தான் அது ஃபுல்லா இருக்கு. சரி, அது அதனால அது சொல்லுங்க. இல்ல, இப்ப பெரியாரோட கொள்கையில கடவுள் மறுப்பு கொள்கையை நாங்க ஏற்றுக்கல அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கொள்கைகள், பெண் கல்வி, பெண் முன்னேற்றம் அப்படின்றத செலக்டிவா தங்களோட கொள்கைகளாக ஏற்றுக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்றத வந்து தெளிவன் பார்க்கணுமா, அல்லது இது ஒரு வாக்கு வங்கி அரசியல்னு பார்க்கணுமா, அரசியல் வியூகம்னு பார்க்கணுமா? ஏற்கனவே எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பிற தமிழ்நாட்டு இயக்கங்களால முன்னெடுக்கப்பட்டு பொதுமக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறதோ அந்த விஷயங்களை மட்டும் ரொம்ப பாதுகாப்பாக எடுத்துக்கொள்கிறார். அதை தாண்டி வேறு ஏதேனும் பேசினார்னா பேசினோம் என்றால்
அது வேறு ஏதாவது ஒரு செக்ஷன் மனசை புண்படுத்துமோ அப்படிங்கிற காரணத்தினால அவர் அந்த சொற்களையே கூட பயன்படுத்தலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பெரியார் வந்து பெண் அடிமை தீர அப்படின்னு சொன்னார்னா அந்த அந்த சொற்களை வந்து இதில் எங்கேயுமே இப்பொழுது பிரதிபலிக்கலை. அவர் பெண் கல்வி பெண் முன்னேற்றம் அப்படின்னு சொல்கிறாரு. பெண்களுக்கு கல்வி வந்து விட்டால், பெண்களுக்கு ஒரு வேலை கிடைத்து விட்டால், பெண்களுடைய பொருளாதார சுதந்திரம் உறுதி செய்யப்பட்டால், பெண்கள் கிட்டத்தட்ட ஆண்கள் உருவாக்கி வைத்த கண்ணுக்கு தெரிந்த தெரியாத தலைகளில் இருந்து விடுபட்டு விட்டார்கள், விடுபடுவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையை அவர் ஒரு வேளை வெளிப்படுத்தக்கூடும். இங்கே இன்ஸ்டிடியூஷன் வைஸ் குடும்பம் என்ற அமைப்புக்குள்ள பெண்கள் எந்தெந்த வகையில் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், கல்லூரி பள்ளி கல்லூரி போன்ற இடங்களில் எந்தெந்த விதமான கற்பிதங்கள் மூலமாக கற்றுக் கொடுக்கப்படும் பாடங்கள் மூலமாக பெண்கள் வந்து ஆணை விட சற்று வலிமை குறைந்தவர் என்ற உணர்வு எப்படி ஊட்டப்படுகிறது, அதை தாண்டி வெளியில் வந்தால் ரிலீஜன் எந்தெந்த வகைகளில் மதம் அல்லது அது சார்ந்த நிறுவனங்கள் எந்தெந்த வகையில் பெண்களை வந்து என்னென்ன பொறுப்புகளை பெண்கள் மீது சுமத்துகிறது அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து அந்த ஒரு சொல்லுக்கு பின்னால் பெண் கல்வி பெண் முன்னேற்றம் எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன் போன்ற சொற்களுக்கு பின்னால் இவ்வளவு செய்திகளும் அடங்கி இருக்குது. ஆனால் அதை எதை பற்றியும் பேசாமல் பெண் கல்வி பெண் முன்னேற்றம் அப்படின்னு அதை பெரியாருடைய கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டதாக அவர் வந்து குறிப்பிடுகிறார். அதில் ஒரு சுய விமர்சனம் ஒன்று வேணும் தானே, அந்த சுய விமர்சனம் அதில் வெளிப்படலை. ஒருவேளை அதாவது நான் ஆணாக இந்த சமூகத்தில் பிறந்தது ஒரு தற்செயலான விஷயம், அந்த தற்செயலான விஷயம் வந்து ஒரு ஓவேரியன் லாட்டரி அப்படிங்கிற கருத்தை வந்து அவர் சொல்லியிருந்தார்னா ரைட்டு. ஆனால் அந்த மாதிரி கருத்துக்கள் எதையுமே பேசலை. செல்ஃப் ரியலைசேஷன் மாதிரியும் பேசலை, செல்ஃப் கிரிட்டிசிசம் மாதிரியும் பேசலை. ரொம்ப ஜெனரலாக மேலோட்டமாக ஒரு நம்ம மனசோட பேசுகிற மாதிரி இல்லாமல் ரொம்ப நாடகத்தனமாக ஒரு வசனத்தை பேசுவது போல அவருடைய பேச்சு எல்லாம் இருந்ததோ என்ற உணர்வு தான் எனக்கு வருது. அது அவரோட கருத்துக்களை பகிர்வதற்கான ஸ்டைல் அப்படின்னு பார்க்க முடியாதா? அது ஒரு சினிமாத்தனம் அப்படின்ற ஒரு விமர்சனம் அவர் சினிமாலிருந்து வந்தார் அப்படின்றதுனாலேயே முன்வைக்கப்படுதா? அதாவது அவர் உள்ளார்ந்த அந்த தத்துவங்களை அந்த கோட்பாடுகளை அந்த விழுமியங்களை அவர் மனதளவில் ஏற்றுக்கொண்டிருந்தால் பேசுகிற ஒரு டோன் இருக்குல்ல, அந்த டோன் வந்து அவர் பேசும்போது கிடைக்கல. அவர் வந்து ஒரு எழுதி வைக்கப்பட்ட ஒரு ஆவணத்தை அவர் படிக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான உணர்வு தான் அதில் கிடைக்குது. அது சினிமாக்காரர் என்பதால் வருதுன்னு நான் சொல்லலை. அவர் பேசுவது அவர் தான், யார் எழுதி கொடுத்திருந்தாலும் அவர் தான் அப்ரூவ் பண்ணுறாரு, அவர் தான் ஓன் பண்ணுறாரு. அதனால் எனக்கு நான் அந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் எதையுமே நான் முன்வைக்கலை. அவர் பேசுகிறார், ஆனால் அவர் அது வசனத்தை உச்சரிப்பது போல பேசுகிறதும் அது ரொம்ப செயற்கையாகவும் இருக்கிற உணர்வு வர்றதுனால ஒரு கனெக்ட் அவர் பேசும்போது கிடைக்க மாட்டேங்குது. ஹார்ட் டு ஹார்ட் பேசுகிற மாதிரி ஒரு கனெக்ட் கிடைக்க மாட்டேங்குது. ரஜினிகாந்த் பேசுகிற கருத்துக்களில் எனக்கு 1000 முரண்பாடுகள் இருக்கலாம், ஆனால் அவர் பேசுவது வந்து அவருடைய உள்ளத்திலிருந்து நேராக நம்ம உள்ளத்துக்கு பேசுகிற மாதிரி பேசுகிறாரு. அந்த மாதிரியான டோன் இதுக்குள்ளே இல்லை. சரி, ஹைலி இன்டெலக்சுவல் பிளாட்ஃபார்ம்லையும் பேசலை, மனசுக்கு மனசோடும் பேசலை. இது ஒரு மாதிரி இடையில் இருக்குது. அதனால் அதில் ஒரு அவருக்கே வந்து ஒரு தெளிவோடு பேசுகிறாரா அப்படிங்கிற சந்தேகம், கமிட்மெண்ட் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிற சந்தேகம் வருது. ஒரே ஒரு விஷயத்தை பற்றி மட்டும்தான் அவர் ரொம்ப உறுதியாக பேசுகிறாரு. அது மனசுலேருந்து அவருடைய மனசுலேருந்து வருது, பொங்கி வருகிறது. அது திமுகவுக்கு எதிரான எதிர்ப்பு மட்டும்தான் அப்படி பொங்கி வருகிறது அப்படின்னு நான் புரிந்து கொள்கிறேன். ஓகே, ஆனால் இந்த மாநாட்டில் அந்த விஷயத்தை அவர் வெளிப்படுத்தினார், திமுகவிற்கு எதிரான ஒரு கருத்து. இப்போவும் திமுக அப்படின்னு குறிப்பிடலை, பாஜக அப்படின்னு குறிப்பிடலை, திராவிட மாடல் ஆட்சியை தரக்கூடிய ஆண்டு கொண்டு இருக்கும் கட்சி அப்படின்றத சொல்கிறாரு. இதற்கு முன்பு மாநில தன்னாட்சி பற்றி பேசினார், நீட் எதிர்ப்பு பற்றி பேசினார், பாஜகவை பற்றின விமர்சனங்களை வச்சு தான் அவருடைய பேச்சு என்பது தொடங்குச்சு.
ரொம்ப லேட்டாக தான் திமுகவோட எதிர்ப்பு அப்படின்ற தன்னோட ஸ்டாண்டை வந்து அவர் வெளிப்படுத்துகிறார். இப்படியான ஒரு சஸ்பென்ஸ் அவர் மெயின்டைன் பண்ணதுக்கு காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அந்த சஸ்பென்ஸ் வந்து காரணத்தோடு தான் அவர் வைத்திருக்கிறார் அப்படின்னு தான் நினைக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எதிராக பேச வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறத அவர் எவ்வளவு தூரம் தள்ளி போட முடியுமோ அவ்வளவு தூரம் தள்ளி போட்டு வந்திருக்கிறார் அப்படின்னு பார்க்க முடியுது. நீங்க ஏதாவது பேசுங்க, உங்க கொள்கை என்ன அப்படின்னு பேசும்போது ஒன்றிய அரசு அப்படின்னு சொன்னாரு, நீட்டுக்கு விதிவிலக்கு வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்கிறேன்னு சொன்னாரு, சட்டப்பேரவை தீர்மானத்தை வரவேற்கிறேன்னு சொன்னாரு. அப்பெல்லாம் வந்து அந்த மாதிரி விஷயங்கள்ல திமுக அரசோட அவருக்கு எந்த விதமான சிக்கலும் இல்லை. அவர் திமுகவினுடைய அரசை வந்து நிர்வாக ரீதியான விஷயங்களுக்கு தான் சொல்றாரு, கோட்பாட்டு ரீதியான விஷயங்களுக்கு அவர் திமுகவை குறை சொல்றதாக நான் நினைக்கல. நிர்வாக ரீதியான விஷயங்கள் வந்து நடைமுறையில் இருக்கக்கூடிய சட்டங்களையும் சட்டங்களை செயல்படுத்தக்கூடிய அதிகாரிகள் திறம்பட செயல்பட்டார்கள் என்றால் அது தீர்ந்துவிடக்கூடிய ஒரு பிரச்சனை. கொள்கை ரீதியாக எடுக்க வேண்டிய முடிவுகளை பற்றி பேசும்போது நிர்வாக ரீதியான சிக்கல்களை பற்றி அதோட கிளப் பண்றாரு அவரு அப்படின்னு தான் எனக்கு அந்த லஞ்ச ஊழலற்ற நிர்வாகம் அப்படின்னு அவர் சொல்லும்போது அந்த உணர்வு தான் எனக்கு கிடைக்குது. ஓகே, இதில் ஃபாசிசம் ஃபாசிசம்னு பேசுறீங்க, அப்போ நீங்க செய்யறது பாயாசமா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இதில் ஃபாசிசம் எதிர்ப்பு என்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் திமுக இருக்காங்க அப்படின்றத சுட்டி காட்டுறாரா? அதாவது ஃபாசிசம் என்று நீங்கள் எந்தெந்த காரணங்களுக்காக பாரதிய ஜனதா கட்சியை பேசுகிறீர்களோ அதே விஷயங்களை நீங்களும் செய்கிறீர்கள் என்ற குற்றச்சாட்டாக அதை சொல்றார். நீங்க பாயசமாக இனிக்கவா செய்றீங்க, ஃபாசிசம்னு அவங்கள சொல்றீங்களே அப்படின்னு சொல்றாரு. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்டின் மூலமாக அவர் வந்து முதல்ல சொன்ன அந்த கொள்கை எதிரி அப்படின்னு சொல்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய ரோலை திமுகவோடு சமன் செய்கிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது போக பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக அவர் வைக்கக்கூடிய விமர்சனங்களை ஒரு பாதுகாப்பாக போர்வை கட்டியில் தள்ளி விட்டுற மாதிரியும் தெரியுது. ஏன்னா பாஜகவுக்கு எதிராக எந்த விமர்சனமும் அவர்கிட்ட வரல, கொள்கை எதிரின்னு சொல்றாரு. ஆனா அந்த மாதிரி எதுவுமே நேரடி விமர்சனங்கள் எதுவுமே வரல. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்னு ஒரு ஜென்ரலான சிந்தனையை சொல்லிட்டு ஒரு விளிமியத்தை சொல்லிட்டு அது 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 ஏன் நடைமுறையாக இல்லை? சிலர் வந்து பிறப்பால் தாங்கள் உயர்ந்தவர்கள் என்று நம்புவதற்கும் அதை ஒட்டிய சடங்குகளை செயல்படுத்துவதற்கும் என்ன காரணம், அந்த சூழல் எப்படி வந்தது, அந்த சூழலுக்கு எதிராக பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்ங்கிற முழக்கத்தை முன்வைத்து தமிழ்நாட்டு அரசியலை முன்னோக்கி நகர்த்தியவர்கள் யார் யார், அவர்களுக்கு இந்த சமூக முன்னேற்றத்தில் என்ன பங்கு இருக்கிறது அப்படிங்கிற எந்த விஷயமும் பேசாம புதிதாக இவர் கண்டுபிடிச்சு ஒரு தீர்வு கொடுக்கிற மாதிரியான ஒரு டோன்ல அதை கடந்து போறாரு. அதுல பாரதிய ஜனதா கட்சியையோ அல்லது பாஜக குடும்ப அமைப்புகளையோ அவர் வந்து எந்த விமர்சனத்துக்குள்ளேயும் எடுத்துட்டு வரல. ஒரு பொதுவாக ரொம்ப ஜோவியலா இப்படி சொல்லியிருக்கோம்ல, அப்போ யாருக்கு பதற்றம் வரும்னு தெரியும் தானே, அவங்களுக்கு என்ன ரியாக்ஷன் வருது அவங்ககிட்டேருந்து பார்க்கலாம் அப்படின்னு இவர் நேரடியாக குற்றச்சாட்டுகள் எதையுமே முன்வைக்காம இவர் கடந்து போகிறார். இந்த கோணத்துல பார்க்க முடியாதா? ஏன்னா இங்க அவர் தமிழ்நாட்டுல களமாட போகிறார், அங்க அவரோட முதல் எதிரியாக இருக்க போவது திமுக தான். அப்போ அவர்களை அதிகமாக விமர்சிக்கணும் என்ற அந்த வியூகத்தின் அடிப்படையில கூட திமுக வந்து அதிகமா விமர்சிச்சிருக்கலாம் இல்லையா? இங்க வந்து இருமொழி கொள்கை அப்படின்னு ஒரு கொள்கையை மாநில அரசுக்காக சொல்கிறார், அது வரவேற்கத்தக்கது. ஆனா இருமொழி கொள்கை என்ற கொள்கையை இங்கு வலியுறுத்த வேண்டிய தேவை ஏன் வருகிறது? இங்கு மூன்று மொழி கொள்கையை திணிப்பதற்கு ஒரு கல்விக் கொள்கை வருது. அரசு வந்து தொடர்ந்து அந்த மாதிரி மூன்று கொள்கைகளை வலியுறுத்துகிறது. அரசினுடைய ஆட்சி மொழி, இந்திய அரசினுடைய ஆட்சி மொழி சட்டம் இந்திய மொழிகளில் ஹிந்தியை மட்டுமே ஆட்சி மொழியாக கொண்டிருக்கிறது அகில இந்திய அளவில் அப்படிங்கிற யதார்த்தமான உண்மைகளை
இந்த உண்மைகள் காரணமாக தமிழ்நாட்டு மாணவர்கள் அல்லது தமிழ்நாட்டு மக்கள் எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல்களை, தமிழ்நாடு அரசு எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல்களை எந்த இடத்துல எப்படி புரிந்து வைத்திருக்கிறாருங்கிறதே மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு. ஏன்னா ஒன்றிய அரசை பற்றி பேச மாட்டோம், இது தமிழ்நாடு அரசை பற்றி மட்டும்தான் பேசணும். ஏன்னா தமிழ்நாடு அரசினுடைய 5 ஆண்டு கால பெர்ஃபார்மன்ஸை பற்றிய மக்களுடைய தீர்ப்பு தான் 2026 சட்டப்பேரவை தேர்தல் அப்படின்னு ஒரு புரிதலோட ஒன்றிய அரசு தமிழ்நாடு அரசின் வளர்ச்சிக்கு எந்தெந்த வகைகளிலெல்லாம் தொல்லை கொடுக்கிறது அல்லது தடையாக இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை பேசாமலே கடந்து போவது தமிழ்நாட்டு அரசியலை பேசுவதாக கூட பொருள் இல்லை. இங்கு இருக்கக்கூடிய இருந்த அதிகாரங்கள் வந்து எவ்வாறு ஒன்றிய அரசின் அதிகாரத்திற்கு உட்பட்டவையாக மாறியது, ஒத்திசைவு பட்டியலுக்கு எப்படி மாறியது போன்ற பல்வேறு விஷயங்களை பேசாமல் நான் வந்தால் அதுக்கெல்லாம் தீர்வு கொடுத்துருவேன்னு சொன்னால் ஸ்ட்ரக்சரலாக இருக்கக்கூடிய அந்த சிக்கல்களை என்ன மாதிரி அவர் புரிந்து வைத்திருக்கிறார். நான் எதையுமே தீர்த்து வச்சிருவேன், நான் அதை பூட்டி சாவி எடுத்துகிட்டு போயிடுவேன் அப்படின்லாம் சொல்கிற மாதிரி நான் தீர்வையும் தந்து விடுவேன் அப்படின்னு சொல்கிறதாக இருந்தால் அது எப்படி தீர்வு பெற முடியும்? ஒரு சட்டம் ஏற்றி ஒன்றிய அரசு வைக்குது, அதுல இருந்து விலக்களிங்க எங்க மாநிலத்துக்கு அப்படின்னு ஒரு விலக்களிக்க கேட்டால் அதுக்கு அவங்கதான் செய்யணும். நீங்க இங்க மாநிலத்துல ஆட்சிக்கு வந்த உடனே உங்களால அதை செய்து விட முடியுமா? இந்த மாதிரியான புரிதல்கள் இல்லாத நிலையில்தான் அவர் வந்து பேசுகிறாரா அப்படிங்கிற சந்தேகங்கள் வருது. ஒன்று ரெண்டு விஷயங்களை புரியாம பேசினா பரவாயில்ல, ஆனால் ஒன்றிய அரசு தொடர்பான எந்த பிரச்சனைகளையுமே அவர் பேசலை அப்படிங்கும்போது அவர் வந்து கொள்கை ரீதியாக பாஜகவை எதிர்க்கிறேன், அரசியல் ரீதியாக திமுகவை எதிர்க்கிறேன்னு சொல்வதே வந்து ஒன்றை மட்டுமே பிரதானப்படுத்திட்டு இன்னொன்றை ஒதுக்கி வைத்து விடுவாரோ அப்படிங்கிற உணர்வை தான் கொடுக்குது. கிட்டத்தட்ட அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து அவருடைய என்டையர் ஸ்பீச்சும் இருந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அவர் பேசிய விஷயங்கள் ஒரு புறம் இருந்தாலும் பேசாத விஷயங்கள், அதிமுக பற்றி குறிப்பிட்டு எதுவும் பேசலை அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குது. அப்படி அதிமுகவை அவர் தவிர்த்தார் என்றால் அது அதிமுகவிற்கு மாற்றாக வரக்கூடிய முயற்சியா அல்லது அவர்களோடு கூட்டாக செல்வதற்கான முயற்சி அப்படின்னு பார்க்கணுமா? 234 தொகுதியிலையும் வேட்பாளர் போட்டு அந்த ஒவ்வொருவரும் மக்கள் ஒவ்வொருவரும் போய் தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களிப்பது ஒரு பெரிய குண்டு மாதிரி வெடிச்சு ஆட்சி மாற்றமே உருவாக போகுது அப்படின்னு நம்பிக்கையோட சொல்றாரு. அப்படி சொல்பவர் வந்து இந்த பிரச்சனையை எப்படி அணுகிறாரு அப்படின்னு பார்த்தா அதிமுகவுக்கு எதிரான எந்த விமர்சனமும் இல்லை, திமுகவுக்கு எதிராக வைக்கக்கூடிய விமர்சனங்கள் தனக்கு வாக்குகளை பெற்றுத்தரும். அது திமுகவுக்கு எதிரான வாக்குகள்னா அதிமுகவுக்கு போவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது அதிமுகவுக்கு போகாமல் தான் எடுத்துக்கொள்வதன் மூலமாக திமுகவுக்கும் தமிழ்நாடு வெற்றி கழகத்திற்கும் இடையிலான போட்டி தான் தமிழ்நாட்டு அரசியல் என்றதொரு பிம்பத்தை கட்டமைக்க முயற்சி செய்கிறார். ஏற்கனவே அதே மாதிரி முயற்சியில் பாரதிய ஜனதா கட்சி இருக்குது, ஆனால் இன்னும் அதை அவங்க இன்னும் அச்சீவ் பண்ணலை. இப்போதைக்கு அது திமுக வெர்சஸ் அதிமுகவாகத்தான் முதல் 2 இடங்களில் அந்த 2 கட்சிகள் தான் இருக்குது. தமிழ்நாடு சட்டப்பேரவையும் கிட்டத்தட்ட 97% இந்த 2 கட்சிகளுக்கான இடமாகத்தான் இருக்குது. 9 சீட்டு தான் வந்து இந்த 2 கட்சிகளுடைய கூட்டணியில் இல்லாத கட்சிகளாக 2 கட்சிகள் பாஜகவும் பாமகவும் மட்டும்தான் 9 சீட்டுகள் வச்சுருக்காங்க. அந்த 9 சீட்டு தவிர 234 சீட்டில் 9 சீட்டு தவிர மீதி அனைத்தும் திமுக அதிமுக கூட்டணிக்கு வந்தவையாகவே இருக்கின்றன. அப்படி இருக்கும்போது அதிமுகவை ரீப்ளேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு இவர் நம்புவதே எவ்வளவு தூரம் சாத்தியம்னு தெரியல. ஆனால் அவங்களுடைய நோக்கம் அதுவாக இருக்குது, திமுகவுக்கு எதிரான ஒரு தாக்குதலை நடத்தணும், அதில் வரக்கூடிய திமுகவுக்கு எதிரான அதிமுக ஆதரவு வாக்குகளை அதிமுக பெறக்கூடாது, அதுக்கு பதிலாக தவக்க பெற வேண்டும் அப்படிங்கிறது அந்த ஒரு அவருடைய அணுகுமுறையில் வெளிப்படையாக தெரியுது. ஓகே,
அந்த விஷயத்துக்காகத்தான் அதிமுகவுக்கு எதிராக அவர் எதுவும் பேசவில்லையோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ பாஜக இந்த முயற்சியை மேற்கொண்டாங்க, ஜெயலலிதாவை புகழ்ந்து பேசுவதன் மூலமாகவும் எம்ஜிஆரை புகழ்ந்து பேசுவதன் மூலமாகவும் அதிமுக வாக்குகளை பெற முடியும் அப்படின்னு. ஆனால் பாஜகவிற்கு எதிரான ஒரு மனநிலை தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்ற கருத்து பரவலாக இருக்கும்போது, அப்படி இல்லாத ஒருவர் இது பற்றி பேசும்போது அந்த வாக்குகள் அவருக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு உருவாகத்தானே செய்யும். அப்படி ஒரு நம்பிக்கையோட தான் அவர் செயல்படணும். ஏன்னா அரசியலுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் அதுதான் அவருடைய நியாயமான வழிமுறையாக இருக்க முடியும். ஆனால் அது நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான வாக்குகள், திமுகவுக்கு போகிற வாக்குகளை பிரிப்பது அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அதுக்குள்ளே இருக்கலாம். அதிமுகவுக்கு போகிற வாக்குகள் போகாமல் திமுகவுக்கு போடலைன்னா அது விஜய்க்கு போடுறதா வாக்கு போடும்படியான வாக்குகளாக அது இருக்கட்டும் அப்படிங்கிற பிரச்சாரமும் அதுக்குள்ளே இருக்கலாம். அந்த எல்லாமே அதுக்குள்ளே இருக்கிறதாகத்தான் நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த 2026 தேர்தலில் திமுக, அதுக்கப்புறம் அதிமுகன்னு அந்த இரண்டு கட்சிகள் தான் மெயின் இரண்டு கட்சிகளாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஆட்சியில் பங்கு என்ற ஒரு விஷயத்தை போட்டு கூட்டணிக்கு அழைக்கிறார், இது எந்த அளவிற்கு அவருக்கான ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இது எந்த கூட்டணியில் பாதிப்பை ஏற்படுத்தும்? ஆட்சியில் பங்கு அப்படின்னு சொல்றது வந்து ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சிக்கான இன்விடேஷனாக கூட இருக்குமோன்னு சந்தேகமாக இருக்குது. அவங்க வந்து விஜய் தலைமையை ஏற்றுக்கொண்டு கூட்டணியில் தொடர்வார்களே ஆனால் கூட்டணி ஆட்சியையும் நாங்கள் பாஜகவோடு அமைப்போம் அவர் சொல்லுவாரா, அப்படியே கொள்கை கூட்டணி கொள்கை எதிரிகள் அப்படின்னு அவர்களை சொன்னது வந்து உண்மை இல்லையா என்ற கேள்விகள் எல்லாம் அதுல வருது. மற்றபடி அது வந்து பாப்புலராக கொள்கை முரணோட கூட்டணியில இருக்கும் அப்படின்னு கட்சிகள் சொல்லுவாங்க. இப்ப கொள்கை எதிரியா அறிவித்தவர்களை கூட்டணிக்கு அழைப்பது அப்படின்றது புதிதாக வரக்கூடியவருக்கு சரியான முடிவா இருக்குமா? அந்த முடிவை அவர் எடுப்பாரா? இருக்காது, அந்த முடிவை அவர் எடுக்க மாட்டாரு, எடுக்கக்கூடாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அது அவருக்கு நல்லதாக இருக்காது. அதிமுகவை பாஜகவை விமர்சிக்காம இருக்கிறது அவருக்கு நல்லதாக இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா அவர் வந்து பாஜகவுக்கு எதிரான எந்த வார்த்தையும் கூட சொல்லலை, அதிமுகவுக்கு எதிரான எந்த வார்த்தையும் கூட சொல்லலை. இல்லைன்னா அவர் ஒருவேளை ஊழலற்ற நிர்வாகம் அப்படின்னு சொல்றது அதிமுகவுக்கு எதிரானதும் திமுகவுக்கு எதிரானதும் ரெண்டு பேருக்கும் எதிரானதாக இருக்குமோ அந்த எண்ணத்தை தான் வெளிப்படுத்துறாரோ அப்படின்னு ஒரு சந்தேகமும் வருது. அது போக திராவிட முன்னேற்ற கழக அணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எவ்வளவுதான் வந்து பல்வேறு விஷயங்களை பற்றி பேசினாலும் அது தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலினோட உரையாடினாலும் எல்லாம் நடந்து முடிந்ததற்கு பிறகு பிரச்சனைகளை சால்வ் பண்ணதுக்காக முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய சந்திப்புகளாக நடந்தாலும் எப்படி நடந்தாலும் அந்த கூட்டணி வந்து திமுக கூட்டணியில் உறுதியாக இருக்கிறது, அந்த கூட்டணி கட்சிகள் வந்து திமுக கூட்டணியில் உறுதியாக இருக்கிறது என்பதை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிக்கான அழைப்பாகவும் இருக்கலாம், காங்கிரஸ் கட்சி விசிக சிபிஐ சிபிஎம் மதிமுக போன்ற கட்சிகளுக்கான அழைப்பாகவும் இருக்கலாம், அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தேமுதிக அந்த மாதிரி கட்சிகளுடைய கட்சிகளுக்கான அழைப்பாகவும் இருக்கலாம், பாஜகவோடு இருக்கக்கூடியவர்களையும் பாஜகவையும் கூட அழைக்கலாம். அவரு ஆட்சியில பங்கு தரேன் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு முக்கியமான தூண்டிலாக இருக்குது. அது அவருக்கு எல்லாரும் பாப்புலராக என்ன நினைக்கிறாங்கன்னா அது காங்கிரஸ் வீசிக்க எம்டிஎம்கே சிபிஐ சிபிஎம்ஐ நோக்கி வீசப்பட்டது அப்படின்னு நினைக்கிறாங்க. அது அவருக்கும் நெருக்கமான ஒரு சப்ஜெக்டாகத்தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அவர் 234 தொகுதியிலையும் போட்டியிடுவேன்னு சொல்றாரு, ஆனா விருப்பம் உள்ளவர்கள் என்னிடம் பேசுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அது எல்லாமே கொஞ்சம் மிக்ஸ்டு ரியாக்ஷன்ஸ் தான் இருக்குது. ஓகே, இறுதியாக ஒரு கேள்வி, இந்த ஆட்சியில் பங்கு அப்படின்ற ஒரு விஷயம் மூலமாக திமுகவில் இருக்கக்கூடிய கட்சிகள் விஜய் பக்கம் வராமல் போகலாம், ஆனால்
அந்த கூட்டணிக்குள்ள இதை ஒரு நிபந்தனையா முன்வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல, நிபந்தனையாக முன்வைப்பதுக்கு 2026 தேர்தலில் வாய்ப்பு இருக்கிறதாக நான் நினைக்கல. அதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். முடிவுகள் வந்ததற்கு பிறகு அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெரும்பான்மை இல்லை என்றால்தான் அந்த பிரச்சனையே வருது. அந்த பெரும்பான்மை இருக்கும்போது இந்த பிரச்சனை வராது. பெரும்பான்மை மக்கள் வந்து பெரும்பான்மை இடங்களில் வெற்றியை கொடுத்துட்டாங்க, அதனால் நாங்கள் ஆட்சி அமைக்கிறோம்னு சொல்லிட்டு திமுக அமைக்க ஆட்சி அமைக்கிறதுக்கு போயிடுவாங்க. இவர்களை ஆட்சியில் சேர்ப்போம் என்று சொல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக நான் நினைக்கல அதில். அதனால் அங்கிருந்து வந்து விடலாம் அப்படின்னு ஒருவேளை யாராவது நினைச்சாங்கன்னா, அங்கே இருந்தால் எம்எல்ஏ சீட்டு உறுதி, இங்கே வந்தால் அது கிடைக்குமா? எம்எல்ஏ வேட்பாளராக போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கிடைக்குது, ஆனால் வெற்றி பெற்று எம்பியாக அல்லது எம்எல்ஏவாக மாறிவிட முடியுமா? அதற்கு இப்போது இருக்கக்கூடிய அதிமுக நமக்கு இடம் தருகிறதா என்ற கேள்விகளை அவர்கள் கேட்கிறார்கள், கேட்டுக்கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இந்த விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஓகே, இன்னும் ஒரே ஒரு கேள்வி. அப்போ சீமான் அவர் விஜயோடு ஒரு நட்புறவோடு இருந்தார், அந்த வாழ்த்துக்களை எல்லாம் அவர் தொடர்ந்து தெரிவித்து வந்தார். ஆனால் கொள்கையை அறிவித்த பிறகு இது ஒட்டுவதற்கு வாய்ப்பே இல்லை என்ற வகையில் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துகிறார். இன்னொன்று, சீமானுக்கும் பாஜகவிற்கும் தான் விஜயனுடைய வருகை அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற கருத்தும் சொல்லப்படுகிறது. இது பற்றி உங்கள் பார்வை? அதாவது பாரதிய ஜனதா கட்சிக்கும் சீமானுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கான முகாந்திரங்கள் நிறைய இருக்குது அங்கே. ஏன்னா அதிமுக, பாஜக, நாம் தமிழர் மூன்று அமைப்புகளுக்குள்ளேயும் கொஞ்சம் ஒரு ஏதோ ஒரு விதமான தலைமை சிக்கல் இருக்கு. பாரதிய ஜனதா கட்சியில் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய முரண்பாடுகள் இருக்குது. மற்ற கட்சிகளில் திமுக கூட்டணிக்குள்ள இந்த விஷயத்தை நாம் கேட்டு பெற வேண்டும் அப்படின்னு ஒரு கோட்பாட்டு அளவில் உடன்பாடு அவர்களுக்கு இருந்தாலும், அவங்க வந்து ப்ராக்டிக்கலாக போய் அதை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின்கிட்ட கேட்க மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த கூட்டணி உருவாக்கிய போது அது அதையெல்லாம் முன்னுரிமையாக வைத்து உருவாக்கப்பட்டது இல்லை. அதை இப்போ புதிதாக கிளப்புவதற்கு அந்த கூட்டணியில் யாரும் தயாராக இருப்பதாக தெரியல. அதுபோக ஆட்சியில் பங்கேற்பது தொடர்பாக அந்த கூட்டணி கட்சிக்குள் ஒருமித்த கருத்தும் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். இணைப்பில் வந்து உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ஜென்ராம். நன்றி, வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி. வணக்கம்.